இல்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், ஏதோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது ஒர்க் பண்ணுறாங்க போல. அது இல்லாமல் எல்லாமே உள்ளே உடச்சு உள்ளே போயிட்டாங்க எல்லாமே. ஸோ பைன் ஃபாரஸ்ட் போக முடியல, பைன் ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒர்க் ஏதோ இருக்குது போல், லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் அலோவிங் அஸ் அப்படியே அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி டைக்ரா ஃபால்ஸ் போய் கொண்டு இருக்கிறோம். இது வந்து காமராஜர் அணை, இந்த நேம் போர்டு அங்கே இருக்கு, காமராஜர் டேம். லைக் ஆனால் உள்ளே அலோட் கிடையாது, ஜஸ்ட் வந்து நீங்கள் வெளியே இருந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடலாம். மேபி பழசு ரொம்ப பழச மாதிரி இருக்குல்ல, அப்படியே வெளியே நின்று நீங்கள் பார்த்துட்டு. ஸோ இந்த பிளேஸ்மே வந்து பைக்ரா ஃபால்ஸ் போகிற வழியிலேயே இருக்கு. அஃபீத் எங்கள் டோக்கன் எடுக்க போயிருக்கான், டிக்கெட் எடுக்க போயிருக்கானா? ஃப்ரீயா உள்ள உள்ள ஃப்ரீயா? ஸோ இது என்ன பிளேஸ் என்று தெரியவில்லை. இதுவுமே சேம் அதே அந்த பைக்ரா ஃபால்ஸ் போகிற சேம் ரூட்டில் இருக்குது. ஆனால் ஒரு இது ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு போனால் போதும் போல், பைக்ரா ஃபால்ஸ்னு போயிட்டால் நடுவுலேயே ஒரு நாலஞ்சு இடம் பிளேஸ் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொப்பி தூக்கி போகிற இத்தனை நேரம் அது குறைக்கல, தொப்பி போகிற குறைக்க அதையும் சொல்லுவாங்க. பூம் பூம் பூமர் நாமஞ்சாமி பூமர் பார்த்தியா இல்லையா? பார்த்தியா இல்லையா? திஸ் இஸ் ஆல்சோ லுக் சேம் லைக் பைன் ஃபாரஸ்ட். ஸோ அதனால் ஜஸ்ட் போகிற வழியில் அதுக்கு என்ட்ரி கிடையாது, என்ட்ரன்ஸு டிக்கெட்டு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு சும்மா இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் அலோவ் பண்ணதுனால இங்கேயெல்லாம் இறங்கி இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது 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 உனக்கு கண்டுக்கவே இல்லை, பக்கத்தில் போனி சும்மா போ, ஏ சும்மா போடா, அது கண் ஏ அது குளிருதா சிபி உன் கோட் குடுறா. டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக், ஐ டோன்ட் லைக் டிராஃபிக். ஆ ஸ்தலம் இவட இன்னும் கிட்டில்ல, பார்க்கிங் பார்க்கிங் அவட ஏய் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏதோ எக்கோ என்விரான்மெண்ட் பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 30 ரூபீஸு, அதே பேக் கேமரில் கட்டுறப்பா. இது நார்மலாக ஏறக்கூடாது போல, இங்கே வளைஞ்சு வளைஞ்சு ஏறணும்னு பாதையே அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு கட்டிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட்டு, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஏறி மேலே போய். ஆ நிறையா பேர் நிற்கிறாங்கப்பா. ஆனால் கிளைமேட்டு நல்லா இருக்கு, மழை லைட்டா ட்ரிசிலிங், கிளைமேட் வேற லெவலில். கேமரா பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது நேரில் இருக்க அளவுக்கு. அண்ட் ஃபைனலி வி ரீச் த டாப்.
இதுதான் இந்த வியூ பாயிண்டோட டாப் வியூ. ஆக்சுவலாக ஏறுறது கொஞ்சம் மூச்சு வாங்குறது தான் கஷ்டம் தான், பட் ஆனால் அந்த வியூ இஸ் ஒர்த். வேறு லெவலில் இருக்குங்க ஆக்சுவலாக. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். மேக்ஸிமம் அடுத்த பிளேஸ் மேபி அதுவாச்சும் பைக்கரா ஃபால்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கிளம்பிட்டோங்க. ஒரே ஒரு டிராஃபிக் தான், வேற லெவல் டிராஃபிக். இப்போ காரில் வரவங்கலாம் செத்தாங்க. இப்போ பைக்காக இருக்க போய் அப்படியே ஏறி ஏறி போயிடுறோம், காரில் இருக்கவங்களாம் என்ன கதைன்னு புரிய மாட்டேங்குது ஒன்றும். சாட்டர்டே சண்டே தான் இந்த வீக்கெண்ட்னால. இன்னொன்று இந்த டைம் இப்போ நாளைக்கு வந்து இது என்னது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறனால 3 டேஸ் லீவுங்கிறனால எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. நம்ம ஊருக்காரங்களை விட நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமே. இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் பார்த்த வரையும் 80% ஆஃப் பீப்புள் வந்து எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். மீதி 10% எல்லாமே இந்த கேரளா கர்நாடகா இவங்கள மாதிரி ஒரு 10% தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் பேசுகிறீங்களே பார்க்க முடியுது அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. அங்கே பர்பஸ் ஏன்னா மணி இப்போ 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் வந்து நாங்கள் பிளான் பண்ணபடி ஒன்று பைகரா ஃபால்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஒன்று வந்து பைகரா ஃபால்ஸ்லேயே இருக்க பக்கத்தில் லேக் மாதிரி இருக்கும் போல் ஸோ அதோட நேமே வச்சுருக்காங்க பைகரா போட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து ஊட்டி போட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ எது போகிறேன்னு தெரில, மேக்ஸிமம் இந்த பைகரா போட் ஹவுஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா 8 பேர்த்துக்கு 1000 ருபீஸ் ஆகும், இல்லை 10 பேர் போகிற போட்டுனா 1200. வேறு யாராச்சும் 4 பேர் வராங்களான்னு பசங்களாக இருந்தால் கேட்டு பார்க்கணும், வந்தால் கூட ஷேர் பண்ணி போய்க்கலாம். இப்போ இந்த பைக்கரா ஃபால்ஸு அப்புறம் போட் ரைடு இது ரெண்டையும் முடித்தா இது ரெண்டையும் முடிக்கிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஆயிரும். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்தது ஒரு 25 கிலோமீட்டர் மறுபடியும் மேலே போகணும். இதுக்கே ஒரு எப்படியும் 4 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் இது டேம் பைக்கரா டேம். வா போலாம் போலாம் போலாம். இது இல்லடா, இது கிடையாதுடா. ஒன்றும் போகணுண்டா உள்ள.